Hi friends, welcome to Next Day 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து காமதேனு மந்திரம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த காமதேனு மந்திரம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் பண வரவு செலுத்துறதுக்காகவும், ஸோ இன்கமே இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்வழியை காமிக்கிறதுக்காகவும், சேமித்த பணத்தை எப்படி வந்து பத்திரமா பாதுகாக்கிறது, அது எப்படி வந்து வீட்டில் தங்கும், ஏன்னா நிறைய பேர் வந்து சேமிச்சு வைப்பாங்க ஆனால் வீட்டில் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பணம் மேல பணம் வந்து வீட்டில் தங்குறதுக்காகவும், நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய நல்ல காரியம் எதுவானாலும் அது நடக்கிறதுக்கும் இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய விரைவில், அதாவது ரொம்ப சீக்கிர காலமான காலகட்டத்திலேயே உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மந்திரங்கள் தான் இது. ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மந்திர தகடு இதெல்லாம் கூட வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கடவுள்களினுடைய எண்களை குறிக்கக்கூடியது. அந்த எண்களை தான் ஒரு ஃபார்முலா படி நமக்கு வந்து மந்திர தகடா வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் பண வரவுகளை வந்து அதிகரிக்கவும், ஸோ நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறதுக்காகவும் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மந்திரம் தான் வந்து இந்த காமதேனு மந்திரம். ஸோ காமதேனு அப்படின்னாலே எல்லா கடவுள்களும் அந்த காமதேனுக்குள்ளே அடக்கம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நிகழ்வுகளை நல்ல காரியங்களை நடத்தக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு இருக்கு. ஸோ காமதேனு சிலை வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் காமதேனு சிலை. ஸோ இந்த காமதேனு சிலையா எப்படி வீட்டில் வந்து வைக்கணும், எப்படி வழிபடணும், எந்த மாதிரியான மந்திரங்கள் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காமதேனு வந்து நீங்கள் வாங்கிட்டு இப்போது உங்களுடைய வீட்டில் சாமி படம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைரெக்ஷனில் நீங்கள் வைக்கக்கூடாது, இந்த டைரெக்ஷன்லையும் வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் சாமி படம் இருக்கு இல்லையா, இப்போது இந்த சைடு என்னை நோக்கி வந்து சாமி படம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த படத்தை நோக்கி இந்த காமதேனு வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் பார்க்கும்போது காமதேனோட இந்த பின்புறத்தை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் சிலையை வைக்கும்போது தான் உங்களுக்கு இந்த பின்புறம் தெரியும், இந்த கன்றுக்குட்டியோட முகம் தெரியும், இந்த காமதேனுவோட முகமும் தெரியும். ஸோ இப்படி எல்லா டைரக்ஷன்லையும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கடவுள் இந்த பக்கம் ஃபோட்டோ இருக்குன்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து இந்த காமதேனு வந்து செட் பண்ணணும். ஏன்னா காமதேனுவோட பின்புறம் தான் வந்து மகாலட்சுமி குடியிருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மகாலட்சுமி வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைரக்ஷனில் இந்த காமதேனு வைக்கணும். நீங்கள் பார்க்கும்போது காமதேனுவோட பின்புறம் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணணும். வட மூலையில் வந்து இதை நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ வடக்கு திசை எங்கே இருக்கோ அந்த மூலையில் நீங்கள் வந்து இந்த காமதேனு வைக்கணும். இதுதான் காமதேனு வைக்கிற முறை. இதை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெற்றி கொம்புகளில் வந்து நீங்கள் வந்து பூனால் அலங்காரம் பண்ணிடலாம். நெற்றி மற்றும் இந்த வயிற்றுப்பகுதி பின்புற பகுதி, ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சந்தனம் குங்குமம் வைத்து வழிபடணும். ஸோ இதே மாதிரி டெய்லி வந்து நீங்கள் வந்து வழிபடணும், தொட்டு வழிபடணும், காமதேனுவை தொட்டு வணங்கி நீங்கள் வழிபடணும். அப்படி வணங்கும் போது சில மந்திரங்கள் வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த மந்திரங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் ஒன்றோட ஒன்றா உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 54 முறையாவது நீங்கள் சொல்லணும். 54 முறைக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம், குறைந்தது 54 முறையாவது நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். ஸோ அது என்ன மந்திரம் அப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன். ஓம் சுப காய வித்மஹே காமதாத்ரியை சதீமஹி தன்னோ தேனு பிரசோதயத். உங்களுக்காக மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன். ஓம் சுப காய வித்மஹே காமதாத்ரியை சதீமஹி தன்னோ தேனு பிரசோதயத். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க வந்து அன்றாட வந்து செஞ்சுட்டே வாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய, நீங்கள் நினைத்து வைக்கக்கூடிய ஒரு பண வரவாகட்டும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையாகட்டும், திருமண தடங்கள் ஆகட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க அது வந்து திரும்ப ரிட்டர்ன் கிடைக்காத ஒரு நிலைமையில இருக்கவங்க கூட அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சம்பாரிச்சு சம்பாரிச்சு உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும், லைஃப் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். முக்கியமாக செல்வம் வந்து உங்கள் வீட்டில் வந்து தங்குறதுக்கும் செல்வம் பெறுகிறதுக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கிறதுக்கும் இந்த காமதேனு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து செபிச்சுக்கிட்டே வாங்க, அதாவது சொல்லிக்கிட்டே வாங்க, தொட்டு வணங்கி சொல்லிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நினைத்தது நடக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் பாலாபிஷேகம் வந்து நீங்கள் இந்த காமதேனுக்கு வந்து பண்ணுங்க. இது கூடுதல் சிறப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே 360@gmail.com அப்படின்ற என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம்.
உங்களுடைய தகவல்களை நான் வந்து நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணுவேன். சோ நிறைய பேர் பயனடைய அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.